ஹெட்லைன் சிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. கடகராசி ஜூலை மாத பலன்கள். கடகம், இந்த கடகராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் எவ்வளோ சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4-5 தேதிகளில் இந்த சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கே வர்றார். அதாவது கடகத்துக்கு அதிபதியான சந்திரன், இந்த அன்பு பாசம் கருணை நிறைந்த ஒரு ராசியான சந்திரன் இந்த கடகத்துக்கே 4-5 வரும்பொழுது செவ்வாயும் கூடியே இருக்கார். இந்த மாதம் பாருங்கள், லாஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து கரியரில் சில பிரச்சனை வந்திருக்கும், வேலையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஹெல்த்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் கூட சில இஷ்யூஸ் வரும். இந்த மாதம் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். எப்படி தெரியுமா, செவ்வாய் நீச்சம் பெற்று கடகத்தில் வர்றார். ஸோ உங்களுடைய கரியர் பிளானட், உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா, அதே மாதிரி உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய எய்ம், இது எல்லாத்துக்கும் இந்த செவ்வாய் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடக லக்னமாக இருந்தாலும் அது பொருந்தும். இப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருனா கடகத்திலேயே வந்து இந்த மந்தோட பிகின் பண்ணுறார். 1st of July சந்திரன் கரெக்டாக 4-5 நெருங்கும் பொழுது அந்த செவ்வாய்க்கு வந்து அது வரைக்கும் பலகீனமாக இருந்த வீக்னஸாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற செவ்வாய் பலம் பெற ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்திரன் உள்ள வரார் இல்லையா, அப்போது அந்த தேவையான அந்த லவ் அண்ட் எமோஷன். இப்போது அந்த கடக ராசியில் பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க, ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அரவணைக்கிறாங்க, ஒரு தாய் உள்ளம் கொண்டு உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க, அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லை உங்கள் சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும் போது நீங்கள் அப்படியே ஒரு எனர்ஜியை கெயின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு, நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டல்லாக இருப்பீங்க, ஒரு சோர்வாக. ஏன்னா அந்த கடகத்துக்கு எப்போவுமே தன்னை ஆதரிக்கிறதுக்கும் தன் அரவணைக்கிறதுக்கும் ஒரு உயிர் வேணும், இல்லைனா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதே புரியாது, அந்த அன்கன்ட்ரோலபிள் எமோஷன்ஸ். ஸோ இதுதான் கடகத்துடைய வீக்னஸ். ஸ்ட்ரென்த் என்ன, கடகத்துடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைச்சிச்சு, ஒரு எமோஷ்னல் கெயின் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சரியான நபர் இருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா மைண்ட் வந்து காமாக இருக்கும், அவங்களுடைய வீக்னஸே அந்த உயிர் நேசிக்க, அன்பு பாராட்ட, தன் கருத்துக்களையும் தன்னுடைய உணர்வுகளையும் பகிர்ந்துக்க இன்னொரு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். அது கிடச்சதுன்னா சூப்பராக அவங்க பிளான் பண்ணதெல்லாம், அவங்க திங்க் பண்ணதெல்லாம், க்ரியேட் பண்ணுறதெல்லாம் எக்ஸலண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பலன் உண்டு. ஸோ கடகம் இந்த மாதம் கடந்த மாதத்தில் உள்ள கசப்பு அனுபவங்கள்லேருந்து விடுபட்டு வெளியில் வந்து அழகாக தெளிவாக இந்த மாதம் தீர்க்கமான சிந்தனையோட குரு பார்வையும் வந்து விழுது. இந்த குரு என்ன பண்ணுறாரு பாருங்கள், வக்கரமடைஞ்சால் கூட பின்னோக்கி வர்றார். இப்போ பின்னோக்கி வரக்கூடிய குரு விருச்சிகத்தில், இந்த விருச்சிகத்துலேருந்து நேராக கடகத்தை பார்த்துருவார், செவ்வாயை பார்க்குறார். அப்போ அந்த பக்கம் உங்களுடைய எக்ஸிக்யூஷன் பலன், உங்களுடைய ஜாப் கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய எய்ம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய மணி மேட்டர்ஸ், இது எல்லாத்துக்கும் இந்த மூணு கிரகமே உங்களுக்கு பக்காக வேலை செய்யும். ஒரு பக்கம் மார்ஸ் செவ்வாய், இன்னொரு பக்கம் சந்திரன், இன்னொரு பக்கம் குரு, இந்த மூன்று கோள்கள் அழகாக இந்த மாதத்தை உங்களை ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடும். இந்த பறக்கும் கப்பல், இந்த பறக்கும் அன்னம் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதோ உங்களை ஒரு சக்தி வந்து அழகாக மேலே கொண்டு போகிற மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. ராகு கேதுவால் ஏதாவது இடையூறு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ குரு மேலே ராகு கேது கனெக்ஷன் கிடையாது,
ஸோ எந்த கன்ஜெக்ஷனும் இல்லாமல் இருக்குது. அடுத்தது சனி பாருங்கள், ஆறாவது வீடு தனித்திருக்கு. இப்போ சனியால் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு தான் பார்ப்போம், அந்த மாதிரி பாதிப்பு கிடையாது. பன்னெண்டில் மட்டும் சுக்கரன், சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துலையும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா விரயங்கள் கொஞ்சம் கொடுக்கும் இந்த மாதம். அந்த விரயங்கள் கூட குரு பார்வை வந்து ராசி மேலே விழும்பொழுது சுபமான விரயங்கள், சந்தோஷமான விரயங்கள். ஒரு திருமணம் நடக்குது, அந்த திருமணத்துக்காக செலவு பண்ணுறோம், ஒரு வண்டி வாங்குகிறோம், இல்லைனா ஒரு வீடு வாங்குகிறோம், நாங்கள் சொத்து ஒன்று வாங்க போகிறோம், பரம்பரை சொத்துலேருந்து பங்கு வருது, இந்த பங்கை வந்து நாங்கள் அடைய போகிறோம், நம்ம ரொம்ப நாளாக வீடு ரெனிவேட் பண்ணணும்னு நினச்சோம், இந்த மாதம் பண்ண போகிறோம், இல்லை வீடு கட்டணும் கட்ட போகிறோம், ஹவுஸ் வார்மிங் பண்ண போகிறோம், சுப செலவுகள், வீட்டில் வந்து குழந்தை வந்து கொஞ்சம் பெரியவள் ஆகிட்டா அதுக்கு ஒரு பலன் பண்ண போகிறோம், சுபம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி சுபங்களாக நடக்கக்கூடிய ஒரு பலன் தான் கடகத்துக்கு இந்த மாதம். இருக்கிற குழப்பங்கள்லேருந்து நிவர்த்தி, வியாதிகள்லேருந்து ஒரு நிவர்த்தி. இதோ கொஞ்சம் அடிபட்டுடுச்சு லாஸ்ட் மந்த்து, இந்த மாதம் எல்லாம் சரியாயிடுச்சு, போன மாதம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, என் ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது, எமோஷனலாக சண்டை போட்டுட்டோம், உணர்ச்சிவசப்பட்டு நான் திட்டேன், ஆனால் நான் வருத்தப்படுறேன், ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லாமே சுமூகமாக மாறும், உறவுகள்லாம் அழகாக அப்படியே அரவணைச்சு கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்ணும். இது கடகத்துக்கு நடக்கும். அதுக்கு பிறகு மெயினாக நம்ம பார்க்குறது ஃபினான்ஷியலாக இந்த மந்த் எப்படி இருக்கும். செலவு நிறைய, ஆனால் அது வரவோட செலவு, செலவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரவும் இருக்குதுன்னு அர்த்தம். கரியரை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ், இது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கும், நான் அதுதான் லாஸ்ட் மந்த் இருந்த குழப்பத்திலிருந்து ஒரு நிவர்த்தியும் ஒரு மாற்று வழியும் ஒரு புதிய பாதையும் ஒரு புதிய திருப்பமும் அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ரொம்ப நாள் கழித்து மனசுக்கு நிறைவான ஒரு உறவுடைய இணக்கமான ஒரு உறவின் பாலமாக அன்பின் ஒரு விளிம்பில் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொடுக்கும். மன திருப்தியான ஒரு மாதம் ஜூலை. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் இரண்டு ராசிகளை பார்க்கலாம். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கங்க, மேஷராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோட உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ளான பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து இந்த ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது இந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அதுலேருந்து செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசு துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளான் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு, உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோடைய யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி லக்னம் உங்களுடைய பர்த் சார்ட் தசாபுத்தி இந்த கம்பாரிசன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சார்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம். Thank you.